புலவர் அமரர் கீதாம்பிள்ளை அவர்களினால் இயற்றப்பட்ட என்றைக்கு எம்பரதோர் வடமூடி நாடக அரங்கேற்றம் சுமார் 20 வருடங்களின் பின்னர் மீண்டும் நேற்று புதன்கிழமை அரங்கேற்றம் செய்யப்பட்டுள்ளது. கொண்டு குறித்த வடமூடி நாடகத்தின் முதல் நாள் அரங்கேற்றம் நேற்று புதன்கிழமை இரவு மன்னார் ஆத்திக்குழி புலவர் கீதாம்பிள்ளை கலையரங்கில் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. அளவகை பங்கு தந்தை அருட்தந்தை சுரேந்திரன் ரவல் தலைமையில் இடம்பெறுகின்ற குறித்த நாடக நிகழ்விற்கு மன்னார் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் அருட்கலாநிதி கிங்ஸ்லி சுவாமி பிள்ளை ஆண்டகை முதன்மை விருந்தினராகவும், மன்னார் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஆண்டனி விக்டர் சோசை, வடமாகாண பிரதம செயலாளர் பத்திநாதன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும் கலந்து கொண்டனர். முருங்கன் மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை மாக்ரஸ், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வெனி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவசக்தி ஆனந்தன், சார்ல்ஸ் நிர்மலநாதன், வடமாகாண அமைச்சர் டெனிஸ்வரன், வடமாகாண சபை உறுப்பினர்களான வைத்திய கலாநிதி குணசீலன், சட்டத்தரணி பிரிமோஸ் ராய்வா, மன்னார் மேலதிக அரசாங்க அதிபர் ஸ்டான்லி டிமேல், மன்னார் வலயக்கல்வி பணிப்பாளர் சுகந்தி செபஸ்டியான் மற்றும் பிரதேச செயலாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். குறித்த நாடகமானது 1798 ஆண்டு எழுதப்பட்ட நிலையில் 1800 ஆண்டு முதல் பல தடவைகள் அரங்கேற்றப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. அணி